என்ன நடக்குது இங்க பேசாம நாமளே போய் என்ன ஏதுன்னு பாத்துலாமே சொல்லி கிளம்பிடுறாங்க நாரதா நீயும் கூட வா அப்படின்னு கேட்டா நாரதரோ லைட்டா ஜர்க்காரு இருந்தாலும் அப்படியே ஜர்க்காகிட்டு தேவி கூட கிளம்பிறாரு அங்க போய் பார்த்தா சிவன் ரொம்ப ஆனந்தமாக உடுக்கிய சிரிச்சுக்கிட்டே அடிக்க சனி பகவானோ கை கூப்பி மெய் மறந்து மூடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நாரதரும் பார்வதி தேவியும் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நாரதரும் பார்வதி தேவியும் கிட்ட வந்து நிக்க சரியா அப்ப நம்ம சிவன் உடுக்கைய அப்படியே அடிக்கிறத நிறுத்துற சனி பகவானும் கண்ணை திறக்க எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது பார்வதி தேவிய பார்த்ததும் சனி பகவான் வணக்க வைக்கிறார்

இன்னமும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ல பார்வதி தேவியோ இனி அந்த ஆளு நுழைஞ்சா என்ன நுழையனா என்னங்கிற மாதிரி அப்படியே சோகமா நிக்கிறாங்க சிவனும் பார்வதி தேவிய பாத்துக்கிட்டே நிக்கிறாரு அங்க கட் பண்ணா நம்ம முருகனையும் விநாயகரையும் காட்டுறாங்க கணேசனும் முருகன் கிட்ட நகுசையும் நாம கைலாயமலைக்கு கூட்டிட்டு போனா சுந்தரி அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முருகனும் கணேஷா இதெல்லாம் தப்பு முதல்ல படிப்பு முடியட்டும் அப்படிங்கிறாரு கணேசனோ அண்ணன் சொன்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு நகுஸ் நீ போய் நல்லபடியா படி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மயில்ல ஏறி வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்தில இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பய இந்த ஆசிரமத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற

கற்பனை மட்டும் இல்ல நான் செஞ்ச அந்த மாதிரி மட்டும் இல்ல நான் கண்ட கனவு நம்ம மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு நான் கண்ட அந்த கனவு தான் இங்க சாம்பலா போய் நான் எனக்காக கனவு காணல நம்ம குடும்பத்துக்காக தான் இந்த கனவு கண்ட இதே மாதிரி தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பேரும் கனவு கண்டு நினைச்சேன் ஆனா தப்பு பண்ணிட்டேன் நான் மட்டும் தான் அந்த கனவை கண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகத்துல துக்கத்துல வார்த்தையை வீசிட்டு போயிடுறாங்க பாவம் சிவன் நார்தர் பண்ண சேட்டைக்கு இவர் வருத்தப்பட்டு நிக்கிறார் செஞ்சதெல்லாம் இவங்க தான் ஆனா திட்டு மட்டும் நமக்கு விழுகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சராசரி புருஷனோட நிலையில இப்ப நம்ம சிவனும் இருக்கிற அந்த பக்கம் பார்வதி தேவியோ சோகமா நின்று

சுமாலி தாத்தா கூட அந்த கேங் எல்லா பேர் இருக்கிறத காட்டுறாங்க அவரோ நகுஸ் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் இப்போ அவங்க அப்ப அரசன் ஆயுவுக்கும் சேனை ஒண்ணு பெருசா இல்ல அவங்க சேனையோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு இந்த முறை நகுஸ் கட்டாயம் செத்துருவான் அப்படின்னு சொல்லிடுறாப்ல மகரீஷ் நீ உன்னோட சேனையை கூட்டிட்டு போய் வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்தை ஆக்கிரமிப்பு செய் லேட் பண்ணாத நாம நம்ம லட்சியத்தை சீக்கிரம் அடையணும்னு சொல்லி மகரீஷுக்கு உத்தரவு போடுறாப்ல இந்த பக்கம் கைலாய மலையில சிவனும் பார்வதி தேவியும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்வதி தேவி கிட்ட நீ என் மேல நம்பிக்கை வை பார்வதி சனி பகவான் வரும்போது அப்ப கூட நான் என்ன சொன்னேன்

சுந்தரி காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் நிக்க நகுசு காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் நின்னு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க சுந்தரிக்கு ஒரே வெக்கம் அம்புட்டு வெக்கம் மாப்பிள்ளையோ அசோக சுந்தரி என் ஃப்ரெண்ட் கணேஷன் சொன்னானா நான் இங்கதான் இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சுந்தரியோ கணேசனா அவனை எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சுந்தரி விசாரிக்கிறாங்க நகுசோ ஆமா ஏதோ வீட்டோட மாதிரியை தேடி வந்ததா முருகனும் கணேசனும் சொன்னாங்க அப்புறம் ஒண்ணும் தேர்ந்த மாதிரி உருப்படியா எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கங்கிறாப்பில மாப்பிள்ள சுந்தரியோ அப்படியா ஓகே ஆனா கணேஷன் உங்களை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறா சுந்தரி அப்படின்னா நான் இங்க இருக்கிற மேட்டர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு

முழுமையான பக்தி தான் எனக்கு வேணும் என் மேல உண்மையான பக்தி இருக்கணும் சிரத்தை இருக்கணும் என் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்களால தான் என்னோட பக்தர்களா சிவபக்தர்களாக இருக்க முடியும் இந்த மாதிரி பிடிவாதத்தை பக்தின்னு நினைச்சுக்கிட்டு கடவுளை வற்புறுத்துவது எப்பவுமே எந்த கடவுளுக்கும் பிடிக்காது அப்படின்னு பக்தனுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் போடுறாரு கூடவே நமக்கும் அருமையான அட்வைஸ் போட்ட மாதிரி தெரிஞ்சது கடவுள் மனிதர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தூய்மையான அன்ப உண்மையான நம்பிக்கை தெளிவான அர்ப்பணிப்பு இதைத்தான் கடவுள்கள் மனிதர்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சதும் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதும் நம்ம பக்தன் பீமோ

கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி மஹரீஸ் கிட்ட கேட்க அவனோ நம்மோட நோக்கம் நகுசோட மரணம் மட்டும் தான் வேற எதுவும் நமக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றான் அவன் தான் உள்ள போயிட்டானே ஆசிரமத்துக்குள்ள போயிட்டானே அவனை மட்டும் கொல்லணும் அப்படின்னா அவனை எப்படியாவது ஆசிரமத்தை விட்டு வெளியில கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல மஹரீஷ் வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு ஏதோ ஒரு குட்டிகளாட்டா பண்ண போறதை இன்டைரக்டா சொல்றான் கட் பண்ணி கைலாய மலையில பார்வதி தேவியை காட்ட அவங்க சிவன் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பக்கம் மறுபடியும் நகுசை காட்டுறாங்க அவன் உட்காந்து எழுத போறான் பார்த்தா பேனாவை காணும் ஆஹா பேனாவை சுந்தர்கிட்ட கிட்ட கொடுத்து விட்டோமே அப்படின்னு நினைச்சு ஜன்னல் வழியா எட்டி

மாதிரி இங்க வந்தது அசுர படையில இருக்கிற மகரீச் அங்க கட் பண்ணா பக்த பீம் கிட்ட நம்ம சிவன் பேசுறத காட்டுறாங்க சிவன் தவறை உணர்ந்து அந்த பீமை பார்த்து நீ என்ன பார்க்கணும்னு நினைச்ச அந்த வலிதான் தப்பு மத்தபடி உன்னோட பக்தி உண்மையானது மனசு தூய்மையானது அதனால உன்ன நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிராப்ல கட் பண்ணா மறுபடியும் வசிஷ்டர் ஆசிரமம் அங்க குருதேவர் எங்களை காப்பாத்துங்க குருதேவா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மாப்பிளையும் பொண்ணும் ஓடி வர்றத வசிஷ்டர் கோவமாவும் குழப்பமாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆமா கோவல் என்ன எப்படி ஆசிரமத்துக்குள்ள இருக்க வேண்டியவே வெளியில இருந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துக்கு ஓடி வந்தா அது ஒரு ராத்திரி நேரத்தில் வந்தா கோவம் வரத்தான செய்யும் சரி எத பார்த்து பயந்து ஓடி வராங்கன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா பின்னாடி வந்து வாசலு அவங்களை பார்த்ததுமே வசிஷ்ட முனுவர் முன்னாடி போய் தன்னோட போயின் இருந்து தண்ணியை எடுத்து ஏதோ ஒரு மந்திரம் போட்டு கோடு மாதிரி ஒன்னு தெளிச்சு விடுறாரு தண்ணியாலேயே

நிஜமா நினைச்சு அதே கெட்ட கனவு இப்ப நிஜமா நடந்துகிட்டு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சுத்தி பாக்குற எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அசுர பயில்களை இதையெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க சுந்தரி அழுதுகிட்டே அம்மா 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 அப்படின்னு கத்த கதற பார்வதி தேவிக்கு சுந்தரியோட அந்த அழுகை சத்தம் கேட்குது தேவியோ சிவனை தேடிட்டு இருக்காங்க சுவாமி சுவாமி எங்க இருக்கீங்க ஏதோ தப்பா தெரியுது தப்பா தெரியுதுன்னு தெரியறாங்க சிவன் கண்ணுல படல அதனால அவங்களே அவங்களோட யானை கண்ணால என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க வசிஷ்ட முனிவரோட ஆசிரமம் பத்தி எறியது அவங்க கண்ணுல தென்படுது சுந்தரி அழுதுகிட்டு நிக்கிறது தெரிய வருது அப்போ கூட்டத்துல ஒருத்தன் அசுர கூட்டத்துல ஒருத்தவன் இன்னைக்கு அரசர் ஆயுவோட மகன்

தப்புக்கு அவனுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அங்க பாரு உன் பொண்ணு சுந்தரிய பாரு அவ ரொம்ப சேஃபா தான் இருக்கிற அசுரர்கள் பண்ண அந்த வேலையால பயந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல அவளுக்கு அம்மாவோட துணை தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம முருகனும் விநாயகரும் கூட சம்பவம் நடக்கிற இந்த இடத்துக்கு வந்து நடக்கிறத பாக்குறாங்க கணேசனுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா அதனால முருகன் கிட்ட அண்ணா அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி கருப்பு உருவத்துல வித்தியாசமா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முருகன் கிட்ட கேட்க முருகனோ அம்மா கோவத்துல இப்படி காலியாக உருவெடுப்பாங்க கோவப்பட்டா இந்த மாதிரி உருவத்துக்கு அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு விநாயகரோ இவங்க இவ்வளவு கோவப்பட அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறார்

ரூபத்துல நிக்கிறா அவளுக்கு இப்போ யாரையும் ஞாபகம் இருக்காது மகாதேவரை கூட யாரிட தெரியலனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அவங்களோட மங்கள ரூபம் அந்த மங்கள ரூபத்துக்கு பேரு பார்வதின்றது கூட காளிக்கு இப்போ ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்க பிரம்மதேவரும் அவர் பங்குக்கு ஹண்ட அழிக்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது இந்த நேரத்துல மட்டும் அந்த ஹண்டு மறுபடியும் அவங்க கண்ணுல பட்டான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தடுத்து யார காளி தேவிய தடுத்து கோவத்தை குறைக்கிற சக்தி மகாதேவரை தவிர வேற யாருக்கு இல்லை என்று சொல்லி முடிக்கிறார் பார்வதி நீயே கொஞ்சம் நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி யோசிச்சு பாரு நம்ம மக சுந்தரி அவளோட

சாதாரண உயரத்துக்கு வந்து மண்டி போட்டு அந்த குழந்தையோட கண்ணை தொடச்சு விட்டு கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க அப்பையும் அந்த குழந்தை அழுக நிறுத்தாததுனால காளி ரூபத்துல இருந்து பார்வதி தேவியோட ரூபத்துக்கு மாறுறாங்க இப்ப அந்த குழந்தைய கட்டி தனைத்து முத்தம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறாங்க அப்பாடா இப்ப எல்லாருக்கும் நிம்மதி பெருமூச்சே வருது நாரதரோ என்னதா இருந்தாலும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் பார்வதி தேவி அவங்களோட அந்த பாசத்தை மட்டும் விட்டு கொடுப்பவருக்கு இல்ல இந்த காட்சியை பார்ப்பதற்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் அப்படியே சுத்தி வந்து நின்றுட்டாங்க அப்ப நம்ம மகாவிஷ்ணு எனக்கு என்னமோ இந்த குழந்தைய பார்த்தா இது சாட்சா நம்ம மகாதேவர் மாதிரி தெரியுது மாதிரி என்ன மாதிரி அவரே தான் உங்களை அமைதி அடைய செய்யத்தான் இந்த மாதிரி குழந்த ரூபம் எடுத்திருக்கிறார் காளியோட கோபத்தை சமாதானப்படுத்த இவர் எடுத்து கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா கருண எவ்வளவு கோவத்துல ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க கருண காட்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா தானா அந்த கோபம் அடங்கிடும் இதை இந்த உலகத்துக்கு உணர்த்தி விட்டார் சிவனோட இந்த குழந்தை ரூபம் இனி அனைவராலும் போற்றி வணங்கப்படும் பூஜிக்கப்படும் அப்படின்னு விஷ்ணுவே வாழ்த்துறாரு பார்வதி தேவியோ சுவாமி என்னோட கோபம் போயிருச்சு நீங்க உங்களோட வழக்கமான ரூபத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல சிவன் தன்னோட பழைய உருவத்துக்கு வந்துட்டார் ஒரு வழியா இன்னைக்கான எபிசோடு ஒரு பாசிட்டிவ் நோட்ல போய் முடியுது சந்தோஷம் இதுல ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்லி நமக்கு புரிய வைக்க பாக்குறார் நம்ம மகாதேவன் என்ன தெரியுமா ருத்ர ரூபத்துல காலி இருக்கும் அந்த ருத்ர ரூபத்தை விட பெரிய ரூபத்துக்கு மாறி நம்ம சிவன் தடுக்க முயற்சி செஞ்சார் அப்ப அவரால தடுக்க முடியல ஆனா தன்னோட உருவத்தை சுருக்கி ஒரு சாதாரண குழந்தையாகி ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் அழுகையிலேயே காலிய அவர் தடுத்து நிப்பாட்டினார் சில சமயம் அப்படித்தான் நம்ம கெத்த நம்ம சக்திய நான் பெரிய இவங்கிற எல்லாத்தையுமே விடுத்து ஒரு குழந்தை மாதிரி ரியாக்ட் பண்ணா சம்டைம்ஸ் அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல போய் அந்த சம்பவத்தை முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருந்தா இந்த டெக்னிக்கை நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திப்போம் காத்திருங்க